Hi friends, welcome to Asana Creation. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா சிவன்கன் பூசணிக்கா கூடையில எவ்வளோ கலர்ஸ் இருக்கு, எத்தனை சைஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த பாருங்க, சிவன்கன் பூசணிக்கா கூடையில நான் வந்து மூணு டைப் ஆஃப் கூடை போட்டிருக்கேன். எப்படின்னா ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ் சொல்லி. அதில் இப்போ நம்ம பார்க்க வருது வந்து ஸ்மால் சைஸ் கூட தான் பார்க்குறோம். பாருங்கள் நல்ல குட்டி, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஸ்மால் சைஸ் கூட தான். இது ஸ்மால் சைஸ் கூடையாக இருந்தாலும் உள்ளே பாருங்கள் நல்ல அகலமாக இருக்கும். ஏன்னா இது பூசணிக்காய் கூடையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விரிவாகவும் இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட திங்ஸ்லாம் வச்சு இங்கே இதை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஸ்மால் சைஸ் கூட தான். ஸ்மால் சைஸ் கூட பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீடியம் சைஸ் கூட பார்க்க போகிறோம். அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சைஸ் கூடையை வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெயினாக இது லஞ்ச் பேக் கூடையாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. இந்த கூடெல்லாம் சேல்ஸ்க்கு தான். இதுவும் அதே தான், மீடியம் சைஸ் கூட தான். இது குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போகிறதுக்காக எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, நான் அதேமாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். இந்த கூடையில் டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இதுவும் மீடியம் சைஸ் கூடையில் ஒரு கலர் தான். நான் ஒரு சில கூடையை வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன், இதுவும் சேல்ஸ்க்கு தான். அதனால தான் ஒரு சில மாடல் உங்களுக்கு நான் காட்ட முடியல. இந்த மாதிரி கூடையில் வந்து நம்ம லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்கள் துணியெல்லாம் வச்சு வெளியே எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பொருட்களையும் இதில் வச்சு மூடி வைக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீடியம் சைஸ் கூடையிலே இது நாலாவது கலர். இப்போ மீடியம் சைஸ் கூட வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து லார்ஜ் சைஸ் கூடை. லார்ஜ் சைஸ் கூடையில் வந்து நான் ஒரு கலர் தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு கலர் காட்டுறேன். ஏன்னா நான் வந்து கலர் போட்டு நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு கூடை எங்கிட்ட இருக்குது, அதனால் இந்த கூடையை நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுவும் ஆர்டர் தான். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கூடையாக வேணும்னு, அதனால் அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் கூடை தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.